வணக்கம். அமரர் கல்கி அவர்கள் எழுதிய மோகினி தீவு, அத்தியாயம் 3. அந்த சுந்தர யௌவன புருஷன் சொல்லத் தொடங்கினான். முன்னொரு சமயம் உம்மைப் போலவே சில மனிதர்கள் இங்கே திசை தவறி வந்துவிட்ட கப்பலில் வந்திருந்தார்கள். அவர்களிடம் என்னுடைய கதையை தொடங்கிய போது 700 ஆண்டுகளுக்கு முன்னால் என்று ஆரம்பித்தேன். அவர்கள் எதனாலோ மிரண்டு போய் ஓட்டமெடுத்தார்கள். அப்படி நீர் ஓடிவிடமாட்டீர் என்று நம்புகிறேன். அந்த மனிதர்களைப் போலன்றி நீர் ரசிகத்தன்மை உள்ளவர் என்று நன்றாய் தெரிகிறது. என்னுடன் பேசிக்கொண்டிருக்கும் போதே உம்முடைய கண்கள் என் வாழ்க்கை துணைவியின் முகத்தை அடிக்கடி நோக்குவதிலிருந்து உம்முடைய ரசிகத்தன்மையை அறிந்து கொண்டேன். இதை கேட்டதும் நான் வெட்கி தலை குனிந்தேன். அந்த மனிதனிடம் ஏதோ ஓர் அதிசய சக்தி இருக்க வேண்டும். என் அந்தரங்க எண்ணத்தை அவன் தெரிந்து கொண்டு விட்டான். அவன் நான் ஓடிப்போக மாட்டேன் என்று நம்புவதாக சொன்னபோது என் மனதிற்குள், நானாவது ஓடுவதாவது? புதுமலரை விட்டு வண்டு ஓடுவதுண்டா? ரதியை நிகர்த்த அந்த அழகியின் முகம் என்னை ஓடிப்போவதற்கு விடுமா என்று நான் எண்ணியது உண்மைதான். அந்த சமயத்தில் என்னை அறியாமல் என் கண்கள் அந்த பெண்ணின் முகத்தை நோக்கியிருக்க வேண்டும். அதை கவனித்துவிட்டான் அந்த இளைஞன். இனி அத்தகைய தவறை செய்யக்கூடாது என்று மனதிற்குள் தீர்மானித்துக் கொண்டேன். அந்த யுவன் தொடர்ந்து கூறினான், நீர் வெட்கப்படவும் வேண்டாம், பயப்படவும் வேண்டாம். உம் பேரில் தவறு ஒன்றும் இல்லை. இவளை இப்படிப்பட்ட அழகியாக படைத்துவிட்ட பிரம்மதேவன் பேரிலேதான் தவறு. இவள் காரணமாக நான் எத்தனை தவறுகள் செய்திருக்கிறேன் என்பதை நினைத்து பார்த்தால். சரி சரி, அதையெல்லாம் பற்றி சொன்னால் இவளுக்கு கோபம் பொங்கிக் கொண்டு வந்துவிடும். கதைக்கு திரும்பி வருகிறேன். 700 வருஷத்துக்கு முன்னால் தஞ்சாவூரில் உத்தம சோழர் என்னும் மன்னர் அரசு புரிந்து வந்தார். அப்போது சோழராஜ்யம் அவ்வளவு விசாலமான ராஜ்யமாக இல்லை. ராஜராஜ சோழன் காலத்திலும் ராஜேந்திர சோழன் காலத்திலும் இலங்கை முதல் விந்தியமலை வரையில் பரவியிருந்த சோழராஜ்யம் அப்போது குறுகி சிறுத்து தஞ்சாவூரை சுற்றி சிலகாத தூரத்துக்குள் அடங்கிப் போயிருந்தது. ஆனாலும் உத்தம சோழர் தம்முடைய குலத்தின் பழைய பெருமையை மறக்கவே இல்லை. அந்த பெருமைக்கு பங்கம் விளைவிக்கக்கூடிய காரியம் எதையும் செய்ய விரும்பவில்லை. உத்தம சோழருக்கு 2 புதல்வர்கள் இருந்தார்கள். அவர்களில் ஒருவன் பெயர் சுகுமாரன், இன்னொருவன் பெயர் ஆதித்தன். மூத்தவனாகிய சுகுமாரன் பட்டத்து இளவரசனாக விளங்கினான். அதே சமயத்தில் மதுரையில் பராக்கிரம பாண்டியர் என்னும் அரசர் ஆட்சி புரிந்தார். ஆனால் அவர் புராதன பாண்டிய வம்சத்தை சேர்ந்தவர் அல்லர். தென்பாண்டிய நாட்டை சேர்ந்த பாளையக்காரர். தம்முடைய போர்த்திறமையினால் மதுரையை கைப்பற்றி பராக்கிரம பாண்டியர் என்ற பட்டமும் சூட்டிக்கொண்டிருந்தார். அவருக்கு ஆண் சந்ததி கிடையாது. ஒரே ஓர் அருமை புதல்வி இருந்தாள். அவள் பெயர் புவன மோகினி. அந்த ராஜகுமாரியின் அழகு, குணம், அறிவுத்திறன் முதலியவற்றை குறித்து நான் இப்போது அதிகமாக ஒன்றும் சொல்லப்போவதில்லை. சொல்லுவது சாத்தியமும் இல்லை. அப்படி சொன்னாலும் இதோ இவள் குறுக்கிட்டு தடுத்து விடுவாள். இவ்விதம் கூறிவிட்டு அந்த யுவன் தன் காதலியின் அழகு ஒழுகும் முகத்தை கடைக்கண்ணால் பார்த்தான். அவளுடைய செவ்விதழ்கள் குமுதமலரின் இதழ்கள் விரிவன போல் சிறிது விரிந்து உள்ளே இருந்த முல்லை பல்வரிசை தெரியும்படி செய்தன. பின்னர் இளைஞன் கதையை தொடர்ந்து சொன்னான். பராக்கிரம பாண்டியர் குமரிமுனையிலிருந்து திருச்சிராப்பள்ளி வரையில் வியாபித்திருந்த பெரிய ராஜ்யத்தை ஆண்டார். ஆயினும் அவருடைய மனத்தில் நிம்மதியில்லை. பழமையான ராஜகுலத்துடன் கல்யாண சம்பந்தம் செய்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை அவருக்கு உண்டாகியிருந்தது. ஒரு சமயம் பராக்கிரம பாண்டியர் தஞ்சாவூருக்கு வந்திருந்தார். உத்தம சோழரின் அரண்மனையில் விருந்தாளியாக தங்கியிருந்தார். அவருக்கு சகலவிதமான ராஜோபசாரங்களும் நடந்தன. உத்தம சோழரின் மூத்த புதல்வன் சுகுமாரனை அவர் பார்க்க நேர்ந்தது. அவனிடம் எத்தகைய குணாதிசயங்களை அவர் கண்டாரோ எனக்கு தெரியாது. இந்த சமயத்தில் அந்த யுவதி குறுக்கிட்டு, உங்களுக்கு தெரியாவிட்டால் எனக்கு தெரியும், நான் சொல்லுகிறேன் என்றாள். கண்மணி, கொஞ்சம் பொறுத்துக்கொள். கதையில் நீ சொல்ல வேண்டிய இடம் வரும்போது சொல்லலாம் என்று கூறிவிட்டு மீண்டும் என்னை பார்த்துச் சொன்னான். சோழ ராஜகுமாரனிடம் பராக்கிரம பாண்டியர் என்னத்தை கண்டாரோ தெரியாது. அவனுக்கு தம் அருமை புதல்வி புவன மோகினியை கல்யாணம் செய்து கொடுத்து விட வேண்டும் என்ற ஆசை அவர் மனத்தில் உதயமாகிவிட்டது. பழமையான பெரிய குலத்தில் சம்பந்தம் செய்து கொள்ள வேண்டும் என்ற அவருடைய மனோரதம் அதனால் நிறைவேறுவதாயிருந்தது. ஆகவே உத்தம சோழரின் உத்தியானவனத்தில் ஒருநாள் உல்லாசமாக பேசிக் கொண்டிருந்த போது பராக்கிரம பாண்டியர் தம்முடைய கருத்தை வெளியிட்டார்.
அந்த நேரத்தில் உத்தம சோழரின் நாவில் சனீஸ்வரன் குடிபுகுந்திருக்க வேண்டும். அப்பேற்பட்ட நளமகராஜாவை படாத பாடுபடுத்தி வைத்த சனீஸ்வரன் உத்தம சோழரை சும்மா விட்டு விடுவானா? அவர் ஏதோ வேடிக்கை பேச்சு என்று நினைத்து சொல்லத்தகாத ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டார். கரிகால் சோழனும் ராஜராஜ சோழனும் பிறந்து புகழ் வீசிய வம்சத்தில் என் புதல்வன் சுகுமாரன் பிறந்தவன். நீரோ தாயும் தகப்பனும் யாரென்று அறியாதவர். ஏதோ ஒரு குருட்டு அதிர்ஷ்டத்தினால் மதுரை ராஜ்யத்தை கைப்பற்றி ஆள்கிறீர். அப்படி இருக்க உம்முடைய பெண்ணை என்னுடைய குமாரனுக்கு எப்படி விவாகம் செய்து கொள்ள முடியும்? உம்முடைய குமாரி இந்த அரண்மனைக்கு வரவேண்டும் என்று விரும்பினால் குற்றேவல் செய்யும் பணிப்பெண்ணாகத்தான் வர முடியும். வேறு மார்க்கம் ஒன்றும் இல்லை. உம்முடைய புதல்வியை பணிப்பெண்ணாக அனுப்ப உமக்கு சம்மதமா என்றார். உத்தம சோழர் சாதாரணமாக பிறர் மனம் புண்படும்படி பேசக்கூடியவர் அல்லர். அவருக்கு தம் குலத்தை பற்றிய வீண் கர்வமும் கிடையாது. போதாத காலம், அப்படி விளையாட்டாக சொல்லிவிட்டார். பராக்கிரம பாண்டியர் அதை கேட்டு சிரித்து விட்டிருந்தால் எல்லாம் சரியாய் போயிருக்கும். ஆனால் பராக்கிரம பாண்டியர் எத்தனையோ அரிய ஆற்றல்கள் படைத்தவராயினும் அவருக்கு சிரிக்க மட்டும் தெரியாது. உத்தம சோழரின் வார்த்தைகளை கேட்டதும் அவருக்கு வந்துவிட்டது ரௌத்ராகாரமான கோபம். அப்படியா சொன்னீர்? இனி இந்த அரண்மனையில் ஒரு வினாடியும் தாமதியேன், ஒரு சொட்டு தண்ணீரும் அருந்தேன் என்று சொல்லிவிட்டு புறப்பட்டார். உத்தம சோழர் எவ்வளவோ சமாதானம் சொல்லியும் கேட்கவில்லை. போனவர் சில நாளைக்குள் பெரும் படையுடன் திரும்பி வந்தார். உத்தம சோழர் இதை எதிர்பார்க்கவே இல்லை. சோழராஜ்யத்தில் அப்போது பெரும் சைன்யமும் இல்லை. ஆகையால் பராக்கிரம பாண்டியரின் நோக்கம் எளிதில் நிறைவேறியது. தஞ்சாவூரை கைப்பற்றி உத்தம சோழரையும் சிறைப்பிடித்தார். இளவரசர்களை தேடித்தேடி பார்த்தும் அவர்கள் அகப்படவில்லை. தகப்பனார் சொற்படி அவர்கள் முன்னாலேயே தஞ்சாவூரை விட்டு வெளிக்கிளம்பி கொல்லிமலை காட்டுக்கு தப்பித்து கொண்டு போய்விட்டார்கள். இதற்காக பிற்பாடு அவர்கள் எவ்வளவோ வருத்தப்பட்டார்கள். பின்னால் வருத்தப்பட்டு என்ன பயன்? பராக்கிரம பாண்டியர் தம்முடைய கோபத்தையெல்லாம் உத்தம சோழர் மீது பிரயோகித்தார். அவர் செய்த காரியத்தை சொல்லவும் என் நாக்கு கூசுகிறது. அப்படியானால் நீங்கள் சற்று சும்மா இருங்கள், மேலே நடந்ததை நான் சொல்லுகிறேன் என்று ஆரம்பித்தாள் அந்த யுவதி. பிறகு என்னை பார்த்து சொல்லத் தொடங்கினாள். அவளுடைய செந்தாமரை முகத்தையும் கருவண்டு நிகர்த்த கண்களையும் பார்த்தபோது ஏற்பட்ட மயக்கத்தினால் சில சமயம் அவள் சொல்லிய வார்த்தைகள் என் காதில் ஏறவில்லை. எனினும் ஒருவாறு கதை தொடர்ச்சியை விடாமல் கவனித்து வந்தேன். அந்த மங்கை தொடர்ந்து கூறினாள். மோகினி தீவு தொடரும்.